இந்த ராதேயன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீ ராதேயனடா, ராதேயன் அந்த கௌந்தேயனடா, கௌந்தேயன் இந்த குந்தியின் வயிற்றில் பிறந்தவன், நான் சூரியன் இடத்தில் பெற்ற பிள்ளைகளா நீ? நீ பாண்டவர்களின் மூத்தவன், துரியோதனனுடன் சேர்ந்தவர்களை எதிர்ப்பது சொந்த சகோதரர்களையே பகைப்பது முறையா? நீயும் அர்ஜுனனும் இணைந்து நின்றால் உங்களை எதிர்க்க வந்தவர்கள் இந்த உலகத்தில் யார்? பலராமனும் கிருஷ்ணனும் போல கர்ணனும் அர்ஜுனனும் என்பதாக உலகத்தில் எல்லோரும் பேசுவார்கள். பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவம் தான் உங்களிடத்திலே இருக்கிறது. நீ ஒரு சூதபுத்திரன் அல்ல, பெருமை மிக ராஜ்ய பரம்பரையைச் சேர்ந்தவன். பாண்டவர்களின் தாயே, என்ன சொன்னீர்கள்? நான் சூதபுரத்தவன் இல்லையா? நான் சூதபுரத்தவன் இல்லையா? அன்றைய தினம் அந்த விளையாட்டு அரங்கத்திலே அர்ஜுனனோடு நான் போரிட விரும்பவர்கள் கிருபாச்சாரியார் சொன்னாரே, சமமானவர்கள் தான் போரிடலாம் என்று சொல்லி அப்பொழுது நான் யார் என்கின்ற அறிமுகத்தை செய்ய சொன்னாரே, நான் தலைவென்று நின்றே ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? அந்த நேரத்தில் நான் உங்களுடைய பிள்ளை என்று தெரிந்திருந்தும் கூட உறவு கொண்டாடி கொண்டிருந்தேன் என்பதன் தான் என்பதாக பாதகையை சொல்லி இருக்கலாமே, பாதகையை சொல்லி இருக்கலாமே. அப்பொழுது நீங்கள் சொல்லவில்லையே, இவன் தேரோட்டியின் மகன் அல்ல, சூரிய புத்திரன் என்பதாக சொல்லி அறிமுகப்படுத்தி இருப்பீர்களே, ஆனால் அந்த அரங்கத்தில் அம்மா என்று ஓடோடி வந்து தங்களை அணைத்துக் கொண்டிருப்பேன், தங்கள் பாதங்களில் விழுந்திருப்பேன். அப்படி செய்யவில்லையே நீங்கள், அப்படி செய்யவில்லையே. இப்பொழுது கூட பாரதிய உலகறிய மக்கள் எல்லோரும் அறிவதற்கு எல்லோரும் முன்னிலையிலையும் இவன் தான் என்னுடைய பிள்ளை என்பதாக சொல்லி வெளிப்படையாக சொல்லி உறவு கொண்டாடி கொண்டால் வந்திருக்கிறீர்கள். யாருக்கும் தெரியாமல் மறைவாக என்னை வந்து சந்தித்து நான் உங்கள் மகன் என்பதாக சொல்லுகிறீர்கள். பாசம் பொத்து கொண்டு வந்தது என்ற காரணத்தினால் அல்ல, என்னுடைய தாய் என்பதாக சொல்லி உரிமை கொண்டாடுகிறீர்களே. பாலூற்றினீர்களா, தாராட்டினீர்களா, சீராட்டினீர்களா? இது அத்தனையும் செய்தவள் ராதை. நான் ராதையன் அல்ல, கௌந்தேயன் என்பதாக எப்படி சொல்கிறீர்கள்? எதை வைத்து சொல்கிறீர்கள்? இந்த வாழ்க்கை முழுக்க நான் ராதையனாகத்தான் இருக்க விரும்புவேனே தவிர ஒரு காலத்திலும் கௌந்தேயன் என்ற இழிவான பெயரை நான் தாங்க மாட்டேன். நான் உங்களுடைய மகன் என்பது எனக்கு பெருமை அல்ல, நான் உங்களுடைய மகன் என்பது உலகத்திற்கு தெரிய வருமானால் அது எனக்கு மிகப்பெரிய இழிவு. தாயே, உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த கண நேரத்திலும் கூட நான் உங்கள் மகன் என்பதாக சொல்லி என்னுடைய மரணம் நிகழ்கிற வரைக்கும் யாரிடத்திலும் சொல்லிவிடாதீர்கள். நான் சாகிற போதும் ராதையனாகத்தான் சாகிறேன் தவிர கௌந்தையனாக சாக மாட்டேன். இவன் குந்தி புத்திரன் என்பதாக இந்த உலகம் தெரிந்து கொள்ளக்கூடாது. ராதையன் துரியோதனன் நண்பன், அவனுக்காக போரிட்டான், இறந்து போனான் என்பதாகத்தான் உலகம் சொல்ல வேண்டுமே தவிர நிச்சயமாக இவன் குந்தி புத்திரன், பாண்டவர்கள் சகோதரன் அப்படி என்பதாக உலகத்திற்கு அறிமுகம் வரக்கூடாது. இப்பொழுது நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரிகிறது. வேறென்ன, அர்ஜுனனுக்கு உயிர் பிச்சை கேட்டுத்தானே வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது எண்ணீர் இருக்கிற பாசத்தினால் நீங்கள் வரவில்லை. தாங்கள் வந்திருப்பதெல்லாம் அர்ஜுனனை நாம் கொல்லக்கூடாது என்கின்ற விஷயத்தை என்னிடத்திலே பெறுவதற்காகத்தானே வந்திருக்கிறீர்கள். இப்பொழுதும் நான் சொல்கிறேன், பாண்டவர்களில் எனக்கு பகைவன் அர்ஜுனன் மட்டும்தான். ஒரு காலம் நான் அர்ஜுனனை கொன்று நான் உயிரோடு இருப்பேனே ஆனால் உங்களுக்கு அப்பொழுதும் 5 புத்திரர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு காலம் நான் அர்ஜுனனை கொல்லாமல் அர்ஜுனன் என்னை கொன்றாலும் கூட என்றைக்குமே பஞ்ச பாண்டவர்களின் தாய் என்பதாகத்தான் நீங்கள் அறியப்படுவீர்கள். ஆகவே நிச்சயமாக அர்ஜுனனை கொல்லாமல் விட்டுவிடுவேன் என்பதாக மட்டும் நாங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் ஒன்று, ஒரு முறைதான் போரிடுவேன், ஒரு முறையான அவன் மீது அம்பு தொடுப்பேன், அதனால் நிச்சயமாகவே அந்த அஸ்திரத்தினால் அவனை கொல்வேன். இந்த ஒரு அர்ஜுனனை தவிர நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி எதுவென்றால் யுதிஷ்டிரனையோ பீமனையோ நகுரனையோ சகதேவனையோ கொல்ல வேண்டும் என்பது என்னுடைய உத்தேசம் அல்ல. ஆகவே கொலை செய்யப்படுவானேயானால் அர்ஜுனன் ஒருவன் தான். இந்த ஜென்மத்தில் கௌந்தேயன் என்பதாக நிச்சயமாகவே நான் என்றைக்கும் யாரிடத்திலும் சொல்லிக்கொள்ள மாட்டேன். ஆகவே தாயே, தாங்கள் செல்லலாம். இந்த இடத்துல விதிக்குத்துற அதை நேரம் அப்படியே மாத்தி போட்ட
அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருக்கு விதிக்குத்துறார் பாரதத்தையே கேவல் கீரன் முதலான பல பேரிடத்துல கேட்டு கேட்டு என்ன ஆகியிருக்கோம்னாக்க, இந்த இடத்துல கர்ணன் அம்மானும் கலி குத்தி புத்திரன்னு சொல்றதுக்காக ரொம்ப தேடி தேடி தவிச்சுட்டு இருந்த மாதிரியும், அதுக்காகவே ஒரு புடவையை கையில வச்சுட்டு இருந்தான். அந்த புடவையை யாரெல்லாம் அம்மானு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான், அவனுக்கு ராதை வளர்த்தவள் என்று தெரியும். அதனால அந்த பொண்ணை யாராவது அந்த லேடி வந்தாங்கன்னா அம்மானு சொல்லிட்டு உரிமை கொண்டாடி வருவார்கள், அவர்கள் மேல அந்த துணியை போட்டுவான், உண்மையான தாய் காதலர்கள் எரிந்து போய் விடுவார்கள். சொத்துக்காக ஆசைப்பட்டு கர்ணனுக்கு பணம் காசு கொடுப்பான்னு சொல்லி யாரெல்லாம் வந்தாலும் அவர்கள் எவ்வளவு போனார்கள். இந்த நேரத்துல அந்த புடவையை எடுத்து குந்தியை நிறத்துல கொடுத்து நீ போத்தி கொண்டான். குந்தி தேவி போத்தி கொண்டாள், அவள் எரிந்து போகவில்லை. அதனால நம்முடைய உண்மையான தாய் தன்னை பெற்ற தாய்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு, அந்த துரியோதனனுடைய நட்பை பற்றி பேசுகிற பொழுது எதிர்ப்புத்துறார் ஒரு அழகான சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். துரியோதனன் எனக்கு எவ்வளவு பெரிய நண்பன் தெரியுமா, ராஜ்யத்தை கொடுத்தான், அந்த தேசத்துக்கு மன்னனாக்கினான், அரசனாக்கினான், பெருமைப்படுத்தினான் என்பதல்ல, மாறாக எனக்கும் அவனுக்கும் எவ்வளவு ஆழமான நட்பு உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் பானுமதியோடு நான் ஒரு முறை சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தேன், அப்பொழுது அவள் அந்த வாயிலை நோக்கி, அரண்மனையினுடைய வாயில் புறத்தை நோக்கி அவள் அமர்ந்திருந்தாள். அவளை நோக்கி நான் அமர்ந்து ஆடிக்கொண்டிருந்தேன். அப்படி ஆடுகிற பொழுது என் கையில் வெற்றி வரும், அவள் தலை போர்த்து போகும் என்பதான ஒரு நிலைமை. அப்பொழுது அவள் திடீரென்று எழுந்து கொண்டாள். எழுந்து கொண்டவள் ஏதோ தோற்று போய்விடுவேன் என்ற அச்சத்தினால் தான் என்னிடமிருந்து ஓடுகிறாள் என்பதாக நினைத்து அவளுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய மேகலா என்ற ஆபரணத்தை அப்படியே இழுத்தேன். மேகலா என்பது இந்த தொப்புளுக்கு கீழே அடிவயிற்றில் கட்டி கொள்ளுகிற ஒரு ஆபரணம். அதை கைப்பற்றி நான் இழுத்தேன். அப்பொழுது அந்த ஆபரணம் அருந்தது, அதில் இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாம் சிதறி ஓடின. இப்பொழுது அந்த அறையிலே திடீரென்று ஒரு குரல் கேட்டது, இந்த முத்துக்களை நான் எடுக்கவா இல்லை கோர்க்கவா, இந்த முத்துக்களை நான் எடுத்து தரட்டுமா இல்லை கோர்த்து தரட்டுமா என்று நான் படபடப்புடன் பதவித்து போய் திரும்பி பார்த்தேன். துரியோதனன் அவள் ஏன் எழுந்திருந்தாள் என்ற உண்மை இப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது. வாயிலை நோக்கி அமர்ந்திருந்த அவள் வாயில் புறத்தில் கணவன் வருகிற காரணத்தினாலே மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றிருக்கிறாள், நான் அதை ஆட்டத்திலே தோற்று போய்த்தான் இவள் ஓட பார்க்கிறாள் என்று நினைத்து அவளுடைய இடுப்பில் இருக்கிற மேகலாபரணத்தை பிடித்து இழுத்தேன். அப்படி எந்த இடத்தில் கை வைத்தால் எந்த ஒரு ஆடவனும் கூட தன்னுடைய மனைவியினுடைய உடலில் அந்த இடத்தில் கை வைக்கிறவனுடைய கரங்களை துண்டிப்பான். ஆனால் என்னுடைய நண்பன் என்ன செய்தான் தெரியுமா, இந்த முத்துக்களை எடுக்கவா ஓர்க்கவா என்று சொன்னான். அப்பேற்பட்ட நண்பனையா நான் இழப்பேன் என்று நினைக்கிறீர்கள்? என் மீது அவன் வைத்திருக்கிற அன்பு என்ன, அவன் வைத்திருக்கிற விசுவாசம் என்ன? அதனால நிச்சயமாகவே நீங்கள் நினைப்பது போல நான் இந்த பகுதியை விட்டுவிட்டு ராஜ்யம் கிடைக்க போகிறது, சாம்ராஜ்ய அதிபதி ஆகிவிடுவேன், யுதிஷ்டிரனுக்கு அண்ணன் என்ற பெருமை கிடைக்கும், ஆகவே இந்த சகல சாம்ராஜ்யத்திற்கும் நானே சக்கரவர்த்தியாக இருப்பேன் என்பதாக கனவு கண்டு கொண்டு இதிலிருந்து நான் வந்து விடுவேன், கொண்டேன் என்பதாக நான் ஆசைப்பட்டு சொல்றேன் என்பதாக நினைக்காதீர்கள். இந்த இடத்தை விட்டு அகன்று போய்விடுங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் மட்டும் நான் தருகிறேன், நான் கொல்லப்போவது அர்ஜுனனை மட்டும்தான். யுத்தத்தில் ஒன்று அர்ஜுனன் என்னை கொள்வான், இல்லை என்றால் நான் அர்ஜுனனை கொள்வேன். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அஞ்சு பிள்ளைகள் நிலைப்பார்கள். போய் வரலாம். ோயோமோச்சேத் நிறைவு செய்வேன் என்பதாக எதிர்பார்க்க வேண்டாம்.
ஒரு காமணி அரை மணி கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய மனப்பான்மையோடு கூட அந்த தயாரிப்போடு வந்து சேருங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏனென்றால் நிறைய உணர்ச்சிகரமான சம்பவங்களை நாம காண வேண்டும். கொஞ்சம் போருங்க, காந்தி நகர் ஸ்கூல் கோட்டீசன் ஐயா வீட்டுல இருந்தும் நடராஜன் சார் வீட்டுல இருந்தும் ரெண்டு பேருக்கான பிரசாதம் வந்திருக்கு, வெண்பொங்கலும் பாயசமும். கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாரும் அமைதியாக இருந்து பிரசாதம் பெற்றுக்கொண்டு சொல்ல வேண்டிய வேண்டும். அப்புறம் அந்த உங்க ஓட்டு அடுத்த நிகழ்ச்சி என்னங்கிறது நோட்டீஸ் வந்துட்டு இருக்கு. ராமாயணமா பெரிய குரமான ஏறி கூட நான் நம்பர் ஏறி கொடுக்கணும்.